நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக 4 மணி நேரமாக காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்து 10 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் தற்போது வரைக்கும் காவல்துறைக்கு முக்கிய தடயங்கள் என கிடைக்காத சூழல் காணப்படுகிறது. தற்போது வரை இதுகுறித்து யாரையுமே அவர்கள் கைது செய்யவில்லை. யாரையும் 40-க்கும் மேற்பட்ட நபர்களை விசாரித்தாலும் கூட அதில் தற்போது வரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இது தற்போது வரைக்கும் சந்தேக மரணம் என்ற அடிப்படையிலேயே இருக்கிறது. 174 என்ற அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 302 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில தான் இது தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக தென்மண்டலத்தினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய கண்ணன் திருநெல்வேலி வந்திருக்கிறார். 4 மணி நேரத்திற்கு மேலாக திருநெல்வேலி சரக டிஐஜி பர்வேஸ்குமார், திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது போக இருக்கக்கூடிய இந்த தனிப்படை போலீசார், 10-க்கும் மேற்பட்ட தனிப்படை காவல்துறையினரை சேர்ந்தவர்கள், அவர்களோடும் ஆலோசனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. சற்றேறக்குரிய 10 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில் இது தொடர்பான முக்கிய தடயங்கள் எதுவும் சிக்காத நிலையில் எவ்வாறு இந்த வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது, எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ப முக்கிய ஆலோசனைகள் வழங்கியுள்ளதாக தெரிகிறது. தென்மண்டல் ஐஜி பகல் 12 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் தற்போது 4 மணியை கடந்தும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தினுடைய முடிவில் எவ்வாறு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தகவல்களை, ஆலோசனைகளை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு ஐஜி வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிகிறது. தற்போது இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட முக்கிய தடயங்கள், முக்கிய நபர்கள் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் எதுவும் தெரியாத நிலையில தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. வழக்கு விசாரணை நடந்தாலும் கூட 10 தனிப்படைகள், 10 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டாலும் கூட இது தொடர்பாக எவ்வித விசாரணையில் பெரிய அளவில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அது தொடர்பாக அதிகாரிகளிடம் அவர் கடிந்து கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து எவ்வாறு வழக்கு விசாரணை நடத்த வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த விரிவான தகவல்களை அவர் சொன்னதாக தெரிகிறது. தொடர்ந்து அவருடைய ஆலோசனையின் பேரில் அடுத்தடுத்த நாட்களில் இந்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும்னு தெரிய வருகிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.